இப்போ வந்து ஸ்ட்ரிங் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங்ல வந்து என்ன பேசணும்னா ஸ்ட்ரிங்குக்கு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குங்க ஸ்ட்ரிங்குக்கு இருக்கிற முக்கியமான ப்ராப்பர்ட்டியில் ஒன்று ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுக்கு வித்தவுட் நியூ கீவேர்ட் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்போ வித்தவுட் நியூ கீவேர்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலான்னா எப்படி க்ரியேட் பண்ணுறது ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு இப்போ நான் சிங்காரம் அப்படின்னு கொடுக்குறேன்னா இதுதான் வித்தவுட் நியூ கீவேர்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது இந்த ஸ்பெஷாலிட்டி நிறைய வேறு எந்த கிளாஸஸ்க்கும் கிடையாது இந்த ஸ்பெஷாலிட்டி இது தவிர மெமரியில் இப்படி ஸ்பேஸ் வர்றது அரேவில் அரேயில் நம்ம பார்த்துருக்கோம் இப்படி ஏஆர்னு கொடுத்துட்டு இப்படி 10, 20, 30, 40 இப்படி கொடுக்குறது நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடத்துல கொடுக்கலாம் அதாவது அரேயில் நியூ கீவேர்டு இல்லாமல் மெமரி ஆக்சஸ் பண்ணலாம் ஸ்ட்ரிங்கில் ஆக்சஸ் பண்ணலாம் வேறு எங்கேயுமே கிடையாது அப்போ இந்த ஸ்பெஷாலிட்டி எதுக்காக ஸ்ட்ரிங்கில் இருக்குது சரி இது ஒரு பாயிண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட் இதே இடத்துல ஸ்ட்ரிங் நேம் டூ ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு கொடுத்து அங்கேயும் நான் சிங்காரம்னு கொடுக்கலாம் இப்படியும் கொடுக்கலாம் இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் நேம் டூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு சிங்காரம் தான் பிரிண்ட் ஆக போகுது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் நேம்னு கொடுத்தாலும் எனக்கு சிங்காரம் தான் பிரிண்ட் ஆக போகுது இந்த ரெண்டோட அவுட்புட் பார்த்தா சிங்காரம்னு தான் இருக்க போகுது அப்போ நான் இதிலேருந்து என்ன லெசன் எடுத்துக்கிட்டுறது எது பெஸ்ட் இல்லை எதை யூஸ்வலாக நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரெண்டையும் ஃபாலோ பண்ணலாம் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது பொதுவாக நியூ கீவேர்டு கொடுக்காமல் நம்ம க்ரியேட் பண்ணுற ஸ்ட்ரிங் இன்ஸ்டன்ஸை ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில் சொல்லும்போது அது லிட்ரல்னா லிட்ரேச்சர் வார்த்தை அவ்வளோதான் சரியா இதை ஸ்ட்ரெயிட்டாகவே நேம் டூங்கிறது ஆஸ் யூஷுவல் எப்போவும் நீங்கள் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அதனால் இதை ஸ்ட்ரிங் இன்ஸ்டன்ஸ் இல்லை ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் இதை ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டால் சொல்லலாம் எந்த தப்பும் இல்லை சும்மா பிரித்து பார்க்குறதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிடுறது அவ்வளோதான் இதுவும் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் தான் இதுவும் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் தான் சரி ரெண்டுத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் யூசேஜ் வைஸ் எந்த வித்தியாசமும் ரெண்டுத்துக்கும் கிடையாது அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் இன்டர்னலாக கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்போ இன்டர்னலாக என்னென்ன டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா அந்த இடத்துல தான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படிங்கிற பாயிண்ட்டே பேசுகிறோம் அப்போ ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்னா என்னது அப்படின்னா இதுதான் அதோட மீனிங் ஒன்ஸ் ஸ்ட்ரிங் இஸ் கிரியேட்டட் ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இட் கெனாட் பி எடிட்டட் ஒரு தடவை உருவாகிற ஸ்ட்ரிங் தான் அதுக்கப்புறமா அதை மாற்ற எடிட் பண்ண முடியாது அப்போ அதுக்கப்புறமா அதை எடிட் பண்ண முடியாதுன்னா என்ன மீனிங் கொடுத்துருது இது அப்போ ஸ்ட்ரிங்குங்கிறது கான்ஸ்டண்ட்டா அப்படிங்கிற கேள்வியை கொடுத்துருது ஏன்னா கான்ஸ்டண்ட்டை தான் நம்ம எடிட் பண்ண முடியாது ரீஅசைன் பண்ண முடியாதுன்னு படிச்சிருக்கோம் அப்போ இங்கே ஸ்ட்ரிங்கை நான் க்ரியேட் பண்ணாலே இப்போ நான் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு சிங்காரம்னு கொடுத்துட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் நேம் ஈக்குவல்ஸ் டு இப்போ வித்யான்னு கொடுக்குறேன் தப்பா அப்படின்னா எந்த தப்பும் இல்லை இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் நேம் அப்படின்னு கொடுத்தாலும் இந்த இடத்துல முதல்ல சிங்காரம்னு வரப்போது அப்புறம் வித்யான்னு வரப்போது அப்புறம் சிங்காரம்னு வரப்போது எந்த தப்பும் நடக்கலை ஆனால் இங்கே நேம்னு கொடுக்கும்போது எந்த தப்புமே நடக்கலை ஆனால் இங்கே என்ன லைன் எழுதியிருக்கோம் ஒன்ஸ் ஸ்ட்ரிங் இஸ் கிரியேட்டட் இட் கேனாட் பி எடிட்டட் அப்போ இதுக்கு என்னங்க மீனிங் அப்படின்னா இட் கெனாட் பி எடிட்டட் தான் ஆனால் அது வெளியில் இல்லை இன்டர்னல் மெமரியில் அப்போ இன்டர்னல் மெமரியிலனா என்னங்க சொல்கிறீங்க எனக்கு இன்னும் சரியாக புரியலையே நீங்கள் சொல்கிறது அப்படின்னா நான் ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறேன் இந்த இடத்துல நான் இப்போ போயிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறேன் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் நேம் அப்படின்னு பேர் வச்சுக்கிடுறேன் இப்போ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டூ அப்படி தானே கொடுத்துருக்கேன் இப்படி நேம்னு அதுக்கு நான் பேர் வச்சுக்கிடுறேன் இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரியில் நான் இப்போது சிங்காரம் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்கேன் ஓகே இப்படி இருக்கிறது வரைக்கும் சரி இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நான் இப்போ எப்படி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டூ சிங்காரம் அப்படின்னு கொடுக்குறேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இப்போ நான் நேம் ஈக்குவல்ஸ் டு ஏதோ ஒரு பேர் கொடுத்து மாத்துறேன் இப்போ நான் விமல்னு மாத்துறேன் வித்யான் மாத்துறேன் இப்படி நேமை வந்து நான் மாத்துறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும்னா நம்ம என்ன நினச்சிட்ருப்போம்னா இந்த நேம்ங்கிற கண்டென்ட்டே போய் எடிட் ஆயிரும் அப்படி எடிட் ஆகி இந்த சிங்காரம்ங்கிறது ரிமூவ் ஆயிரும் விமல்ங்கிறது இதில் ஆட் ஆயிரும் அதனால தான் இந்த லைனுக்கு அப்புறமா நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்னு கொடுத்தா பிரிண்ட்எல்என் ஆஃப் நேம்னு கொடுத்தா எனக்கு அவுட்புட் விமல்னு வரும் இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் இன்டர்னலாக நடக்கிறது இது இல்லை ஒன்ஸ் அ ஸ்ட்ரிங் இஸ் கிரியேட்டட் இட் கெனாட் பி எடிட்டட் இட் கெனாட் பி எடிட்டட்னா இங்கே சிங்காரம்னே தான் இருக்கும் இங்கே இந்த இடத்துல விமல்னு வராது அப்போ விமல்னு வராதுன்னா அவுட்புட் எப்படி விமல்னு வருது அப்படிங்கிற கேள்வி வந்துடுது அவுட்புட்டில் நான் இப்போ வித்யான்னு பார்த்தேனே விமல்னு வருமே அப்படிங்கிற கேள்வி வந்துடுது அதுக்கு என்ன மீனிங்னா
இந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் எடிட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு புது ஸ்ட்ரிங் க்ரியேட் ஆகும். அந்த ஸ்ட்ரிங்குக்கு இந்த நேம்ங்கிறது அசைன் ஆகும். அந்த ஸ்ட்ரிங்கில் விமல்ங்கிற பேர் க்ரியேட் ஆகும். அப்போ இந்த சிங்காரம்ங்கிறது, இந்த சிங்காரம்ங்கிறது மெமரியில் இருக்கும். இந்த நேமுக்கும் இந்த சிங்காரமுக்குமான கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிடும். இனிமேல் நேம் இந்த புது ஸ்ட்ரிங்கை தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்குமே தவிர இந்த எக்ஸிஸ்டிங் சிங்காரம்ங்கிற வேல்யூவை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காது. இதுதான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள். இப்போ திரும்ப நம்ம இந்த லைனை போய் வாசித்து பார்ப்போம். ஒன்ஸ் அ ஸ்ட்ரிங் இஸ் கிரியேட்டட், இட் கெனாட் பி எடிட்டட். அப்போது அதுக்கு அடுத்த லைன் எழுதுவோம். இஃப் யூ ட்ரை டு எடிட், இஃப் யூ ட்ரை டு எடிட் அன் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், வாட் வில் ஹேப்பன்? அப்படி பண்ணினீங்கன்னா என்ன நடக்கும்? இஃப் யூ ட்ரை டு எடிட் அன் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், a new string object will be created the connection between the reference name and the previous object will be cut. அவ்வளோதான், அந்த ரெண்டுத்துக்குமான கனெக்ஷன் கட் ஆயிடும். Now the new object will be referred by our reference name. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியுதா? எல்லாமே பேசிவ் வாய்ஸில் நிறைய எழுதி வச்சுருக்கேன், இருந்தாலும் படிச்சுட்டு புரியுதான்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம பண்ணினதை அப்படியே எழுதி வச்சுருக்கேன் இந்த இடத்துல. அதாவது நீங்கள் எப்போ ஸ்ட்ரிங்கை எடிட் பண்ணாலும் பழசு டிஸ்கனெக்ட் ஆகிட்டு புதுசு வரும். இது ஒரு நல்ல சொல்யூஷனா அப்படின்னா, நல்ல சொல்யூஷன் மாதிரி தெரியலை பார்க்குறதுக்கு. என்னங்க பழசுலேயே போய் எடிட் பண்ணுறது கரெக்டாக, புது மெமரி க்ரியேட் ஆகிறது கரெக்டாக? இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்டோரி படி நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டுறேனே, இப்போ இங்கே ஒரு புது மெமரி க்ரியேட் ஆகிருக்கு, அப்போ இந்த மெமரி என்னாகும்? இந்த எக்ஸிஸ்டிங் சிங்காரம்ங்கிறத இனிமேல் யாருமே இப்போ பாயிண்ட் பண்ணலை. ஏன்னா இப்போ நேம்னு கொடுத்தா நேம் எதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு? விமலை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இந்த எக்ஸிஸ்டிங் இந்த ஆப்ஜெக்ட் என்னாகும்? இந்த ஆப்ஜெக்ட் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்னாகும்? இந்த ஆப்ஜெக்டை தான் கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னு ஒருத்தர் வருவார். அவர் வந்து ஓஹோ இவரை யாருமே ரெஃபர் பண்ணலை, அப்போ நம்ம இவரை தூக்கிட்டு போயிடுவோம், மெமரியை விட்டு எரேஸ் பண்ணிடுவோம்னு ஆட்டோமேட்டிக்காக இந்த கார்பேஜ் கலெக்டர் ஆட்டோமேட்டிக்காக மெமரியை விட்டு எரேஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல தான் கார்பேஜ் கலெக்டரோட ரோல் வருது. அது ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் அன்யூஸ்டாக இருக்கோ அந்த அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கார்பேஜ் கலெக்டர் ரிமூவ் பண்ணிட்டு போயிடும். அப்போது த அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட் ஹியர், அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட் எது? ஓல்டு கண்டென்ட், அதான் அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட். அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட் ஹியர் இப்படி எழுதிக்கலாமா? Garbage collector will get the unused object and remove from memory. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது மெமரியை விட்டு எரேஸ் பண்ணிடுவார். இதுதான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிறதுக்கான ஸ்டோரி. ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள், ஸ்ட்ரிங் வேல்யூ கேனாட் பி சேஞ்ச்ட் அப்படிங்கிறது இன்டர்னலாக மெமரியில், வெளியில் நம்ம பார்க்குற இடத்துல இல்லை, சரியா? ஆனாலும் இது ஒரு நல்ல சொல்யூஷனாக தெரியல. ஏன் நல்ல சொல்யூஷனாக தெரியல? இதில் எடிட் பண்ணணும்னா இதுலேயே எடிட் பண்ணுறது பெஸ்ட்டாக, ஒரு புது கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு பழசை கொண்டு போய் குப்பையில் போடுறது பெஸ்ட்டாக? இது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்ப்பேன், அதில் லேசாக எடிட் பண்ணலான்னா எடிட் பண்ணி யூஸ் பண்ணலாம், அதை விட்டுட்டு நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன், புதுசாக ஒன்று வாங்கிக்குவேன், பழசை நான் குப்பையில் போடுவேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல சொல்யூஷன் மாதிரி தெரியலை, கரெக்டாக? ஆனால் அப்புறம் ஏன் இந்த ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிற ப்ராப்பர்ட்டியே வச்சுருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அந்த அதுதான் இப்போ இருக்கிற டிஸ்கஷன். அப்போது இப்போ நம்ம அதை, அப்போ அந்த ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிற ப்ராப்பர்ட்டியே மெமரியோட கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ மெமரியோட கனெக்ட் ஆகிருக்கு, இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சுல, இங்கே எடிட் பண்ணலாம், ஆனால் இந்த ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிற ப்ராப்பர்ட்டியே மெமரியில் இது இந்த ஏரியாவை பாயிண்ட் பண்ணுதா, இந்த ஏரியாவை பாயிண்ட் பண்ணுதாங்கிற டிஸ்கஷனில் தான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிறதே பேசுகிறோம். அப்போ மெமரியோட கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா, மெமரி ஆப்ஜெக்டோட மெமரி அப்படிங்கிற வார்த்தையை பேசிட்டாலே ஹேஷ் கோட் அப்படிங்கிற வார்த்தையை பேசாமல் அதை பேச முடியாது. ஏன்னா ஹேஷ் கோடு தான் மெமரியை நமக்கு சொல்கிறது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேறு ஹேஷ் கோடு, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேறு ஹேஷ் கோடு இருந்தால் தான் நம்ம சொல்கிற ஸ்டோரியே கரெக்ட். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஸ்ட்ரிங் நேம் இஸ் ஈக்குவல்ஸ் டு சிங்காரம்னு எழுதுனதுக்கான ஹேஷ் கோட், அந்த ஹேஷ் கோடோட வேல்யூ 1234 அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மெமரியோட லொக்கேஷன்
1234 அந்த ஹேஷ் கோட் 1234னு வச்சுக்கோங்க. இப்போ நான் நேம் ஈக்குவல்ஸ் டு விமல்னு மாற்றுறேன். அப்படி மாற்றும்போது நான் சொன்ன ஸ்டோரி படி இதோட ஹேஷ் கோட் வேறு ஏதாவது இருக்கணும், சும்மா 5678 இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா இருக்கணும். இந்த ஹேஷ் கோடும் 1234ஆகவே இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? எடிட் ஆயிருக்கு, எடிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். வேறு மெமரியில் இருந்ததுன்னா எடிட் ஆகலை, புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம முதல்ல அதை போய் பார்க்கணும் இப்படி நடக்குதா. ஏன்னா இப்போ தான் நமக்கு ஹேஷ் கோடை எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்க தெரியுமே. அப்போ அப்படி ஹேஷ் கோடை எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் நேம் ப்ளஸ் ஹேஷ் கோட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நேம் டாட் ஹேஷ் கோட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போது அப்போ நேமும் எனக்கு சிங்காரம்ங்கிற நேமும் அதோடய ஹேஷ் கோடு பிரிண்ட் ஆயிரும். அப்புறமா நேமை மாற்றிட்டேன், நேமை மாற்றினதுக்கப்புறம் திரும்பவும் அந்த நேமையும் ஹேஷ் கோடையும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போதைக்கு கீழே இருக்கிற இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன், இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லைங்கிறதுனால ரிமூவ் பண்ணிடுறேன். இப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், ரெண்டுத்துக்கும் ஒரே ஹேஷ் கோடு வருதா வேறு வேறு ஹேஷ் கோடு வருதா. இப்போ சிங்காரம்ங்கிறதோட ஹேஷ் கோடு என்ன, ஏதோ ஒரு வேல்யூ. வித்யாங்கிறதுக்கான ஹேஷ் கோடு என்ன, வேறு ஏதோ ஒரு வேல்யூ. ஆனால் ரெண்டுலேயுமே நம்ம எதை தான் பிரிண்ட் பண்ணோம், நேமை தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம். அப்போ எடிட் ஆகலை, மெமரி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? இதுதான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள். அப்படி அப்போ ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிளை எதை வச்சு ப்ரூவ் பண்ண முடியும், ஹேஷ் கோட் வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிறத. சரி, இப்போ ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ ஆனால் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிறது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டின்னு மனசில் பதியலை. ஏன் நல்ல ப்ராப்பர்ட்டின்னு பதியில, இது வந்து வேலை தேவையில்லாத வேலை. இருக்கிறதுலே எடிட் பண்ணுறதை விட்டுட்டு புதுசாக க்ரியேட் பண்ணுவாங்களாம், அதுக்கு வேறு மெமரி இதுக்கு வேறு மெமரின்னு ப்ரூவ் பண்ணுவாங்களாம், இது நல்லதாக தெரியலையே அப்படிங்கிற கேள்வி ரொம்ப வேலிடான கேள்வி. அப்போ இதை எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுவாங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ நான் சிங்காரம்னு கொடுக்கல, இப்போ நான் வந்து ஒரு பெரிய பேங்க்குக்கு கஸ்டமர்ஸ் பேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், ஒரு பேங்கிங் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பேங்க்கோட நேம் சரியா, என்னோடய பேங்க்கோட பேர் எழுதுகிறேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு என்னோடய பேங்க்கோட பேர் எழுதிட்டேன். இங்கெல்லாம் எங்கெல்லாம் நேம் இருக்கோ அங்கெல்லாம் பேங்க் நேம் பேங்க் நேம்னு மாற்றிடுறேன். இங்கெல்லாம் பேங்க் நேம்னு மாற்றியாச்சு, எரர் போகிறதுக்காக எப்படி மாற்றியாச்சு. சரி, இப்போ பேங்க்கோட நேம் எல்லாம் மாற்றியாச்சு. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கஸ்டமர் பேஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கஸ்டமர் பேஸ் ரொம்ப பெருசு. நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வெளியில் வந்து ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, என்ன தெரியுமா வச்சுருப்பாங்க, அவர் கஸ்டமர் பேஸ் அவர் கஸ்டமர் கவுண்ட் இஸ் கிரேட்டர் தேன் த பாப்புலேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியான்னு போட்டிருப்பாங்க. உண்மையிலேயே அவ்வளோ பெருசு, ஏன்னா ஆஸ்திரேலியாலாம் ரொம்ப பெரிய நாடாக இருந்தாலும் பாப்புலேஷன் வைஸ் ரொம்ப சின்ன நாடு, அதனால் அவர் அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷன்லாம் எப்படியும் ஒரு 5 கோடி 10 கோடியாவது மினிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலேயும் ஒரு 5 கோடி பேராவது இருக்கணும். அப்போனா 5 கோடி பேருக்கும் கஸ்டமர், 5 கோடி கஸ்டமருக்கும் நான் போய் பேங்க் நேம் ஈக்குவல்ஸ் டு எஸ்பிஐன்னு கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு பேங்க் நேம்னு கொடுத்துட்டேன். அடுத்து ஒரு கஸ்டமர் வரார், அவருக்கும் அவரும் இப்போ நான் இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன் வேணா சரியா. இப்போ அடுத்து ஒரு கஸ்டமர் வரார் சரியா, அப்போ அந்த கஸ்டமருக்கும் பேங்க் நேமை நான் ஆட் பண்ணணும், அவருக்கும் எஸ்பிஐ தான். அடுத்து ஒரு கஸ்டமர் வர்றார், அவருக்கும் நான் பேங்க் நேம் ஆட் பண்ணணும், அந்த கஸ்டமருக்கும் எஸ்பிஐ தான். இப்படி 3 கஸ்டமர் வந்துட்டேன். இதே மாதிரி ஒரு 3 கோடி கஸ்டமர் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்னு கொடுக்கறதுல. இந்த ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிளோடு சேர்ந்து இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுமா, நியூ கீவேர்டு கொடுக்காம நம்ம இப்படி ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணோன்னா ஜாவா என்ன பண்ணுன்னா என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த 3 லைனை காப்பி பண்ணிக்கிடுறேன். இந்த ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிளையும் இதையும் சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், என்னங்கிறது பாருங்கள். இந்த டிஸ்கஷன் புரியுதான்னு அப்புறமா சொல்லுங்கள். இப்போ நான் இப்படி 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் சரியா. இப்போது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் ஆகிருக்கும், பேங்க் நேம் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஆப்ஜெக்டோட பேர் என்ன, பேங்க் நேம். சரி, இந்த பேங்க் நேம்ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் என்ன, எஸ்பிஐ. எஸ்பிஐன்னு இதுக்குள்ள கண்டென்ட் இருக்கு. இப்போ ஜாவா என்ன பண்ணுன்னா, அடுத்து பேங்க் நேம் 2னு ஒருத்தர் கிரியேட், பேங்க் நேம் 1னு நீங்கள் இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கல்ல, இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இப்படி கொடுத்தோடனே இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும், பேங்க் நேம் 2னு கொடுத்தோடனே இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் ஆகும், அதுக்குள்ளேயும் எஸ்பிஐங்கிற கண்டென்ட் இதுக்குள்ளேயும் எஸ்பிஐங்கிற கண்டென்ட் இருக்கும். இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் ஜாவா இப்படி பண்ணாது. ஜாவா என்ன பண்ணுன்னு தெரியுமா,
இந்த இடத்துல பேங்க் நேம் ஒன் பேங்க் நேம் டூ அப்படின்னு கொடுத்த உடனே இந்த பேங்க் நேம் ஒன்றில் என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு போய் பார்க்கும். இதில் எஸ்பிஐ. பேங்க் நேம் டூவில் என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கும். இதுலேயும் எஸ்பிஐ. அப்போது தன்னோட மெமரியில் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான மெமரியில் போயிட்டு எஸ்பிஐங்கிற பேரில் யாராவது ஸ்ட்ரிங் வச்சுருக்காங்களான்னு பார்க்கும். ஆமாம், ஏற்கனவே ஒருத்தர் வச்சுருக்கார். அப்போது அவரோட ஜாயின் பண்ணிக்குவோம், நம்ம எதுக்கு புதுசாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு அவரோட ஜாயின் பண்ணிடும். அப்போ இந்த மூணு ஆப்ஜெக்ட்டும் ஒரே எஸ்பிஐ தான் பாயிண்ட் பண்ணும். அப்போ நான் 3 கோடி கஸ்டமருக்கு 3 கோடி ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஒரே ஒரு தடவை க்ரியேட் பண்ணால் போதும், 3 கோடி பேர் 5 கோடி பேருக்கும் அதே மெமரியை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் புரியுதா? அப்போ முதல்ல இந்த பாயிண்ட் சொன்னது புரிஞ்சிருக்கும். இதை ப்ரூவ் பண்ணணும்ல, ஒரு பாயிண்ட் சொல்கிறோன்னா அதை ப்ரூவ் பண்ணணும்ல. அப்போ எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ஈஸி தானே? நமக்கு ஹேஷ் கோட், பேங்க் நேம் ஒன்னோட ஹேஷ், பேங்க் நேமோட ஹேஷ் கோடு என்ன அது பார்த்துடலாம். அப்புறமா பேங்க் நேம் ஒன்னோட ஹேஷ் கோடு என்ன, பேங்க் நேம் டூவோட ஹேஷ் கோடு என்ன, இந்த மூணு ஹேஷ் கோடும் ஒன்றா இருக்கா அப்படின்னு நம்ம போய் பார்க்கணும். இந்த மூணு ஹேஷ் கோடும் ஒன்றா இருக்கா? ஆமாம். அப்போ நம்ம சொன்ன ஸ்டோரி கரெக்ட். சரி, இது எதுக்கு இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டியோடு வந்து மேட்ச் பண்ணீங்க? இது ஓகே, இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக தெரியுது. இதை எதுக்கு இம்யூட்டபிளோட நீங்கள் வந்து மேட்ச் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி இப்போ வந்துடுது. இப்போ நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஒரு கஸ்டமர் இதிலேருந்து எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிட்டு அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறார். அந்த இவர் பேங்க் நேம் டூ தான் அந்த கஸ்டமர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இனிமேல் எனக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வேண்டாம், நான் சிட்டி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னு சிட்டி பேங்க்னு மாத்துறார். இப்போ எங்கே கண்டென்ட் மாறணும்? ஒருவேளை பேங்க் நேம் டூ எதை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோ இந்த இடத்துலையே போய் நான் சிட்டி பேங்க்குன்னு மாத்துறேன்னு வைங்களேன், அது மற்ற கஸ்டமர்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? பண்ணும். மற்ற கஸ்டமர்ஸ் சிட்டி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்களா? இல்லை. அப்போ ஒருவேளை நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க, அதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு உண்டு. ஆனால் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டை நாங்கள் மாற்ற மாட்டோம், ஏன்னா அது மற்றவங்களுக்கும் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு மட்டும் சிட்டி பேங்க்னு தனியாக க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றோம், இந்த கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறோம். இப்போ இந்த ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டி ஓரளவு கரெக்டான ப்ராப்பர்ட்டி தான் அப்படிங்கிறது புரியுதா? இப்போ இனிமேல் பேங்க் நேம் டூங்கிறது இந்த மெமரியை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மெமரியில் சிட்டி பேங்க்னு இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பேசின ஸ்டோரியை அப்படியே இங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி? பேங்க் நேம் டூ ஈக்குவல்ஸ் டூ சிட்டி பேங்க் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போது இப்படி மாற்றினதுக்கு பிறகு இந்த பேங்க் நேம் டூவோட ஹேஷ் கோடு என்ன? ஹேஷ் கோடு, இதோட ஹேஷ் கோடு மாறிடுச்சா? எதோட ஹேஷ் கோடு மட்டும் மாறியிருக்கு? இந்த பேங்க் நேம் டூவோடது மட்டும் மாறியிருக்கு. ஏன் அது மட்டும் மாறியிருக்கு? அவங்க மட்டும்தான் கண்டென்ட்டை மாற்றிருக்காங்க. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறதுக்காக தான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள். அப்போ இடையில ஒரு 2 கஸ்டமர் மாறுறாங்கிறதுக்காக மொத்தத்தையும் மாற்ற முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டியை வச்சுருக்காங்க. அப்போ ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிறதோ நீங்கள் வேல்யூவை மாற்றினா மெமரியில் தான் மாறும் அப்படிங்கிறதோ உங்களுக்கு புரியுதா? சரி, இது பார்த்தாச்சு. இது இப்படி பார்ப்போம். நீங்கள் நியூ கீவேர்டே கொடுக்காம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதை பற்றி எந்த கதையுமே சொல்லலையே அப்படின்னா இப்போ தான் அந்த ஸ்டோரியே பேச போகிறோம். என்ன தெரியுமா, நம்ம இப்படி க்ரியேட் பண்ணுறோம்ல ஆப்ஜெக்ட்ஸ், இப்போ நல்லா பாருங்கள், இந்த மெமரியை வந்து ஹீப் மெமரி. இப்போ JVM தான் நமக்கு வந்து மெமரியெல்லாம் அலோகேட் பண்ணுது. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி எப்போ க்ரியேட் ஆகும்? ரன் டைம்லையா கம்பைல் டைம்லையா? அதை பற்றி நம்ம பேசியிருக்கோமா? படிச்சிருக்கோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக JVMக்கு ஹீப் மெமரி. ஹீப்னாலே, ஹீப்னா என்ன மீனிங் அப்படின்னா குவிச்சு போட்டு வைக்கிறது. ஹீப் அப்படின்னா நிறைய, என்ன சொல்கிறது, எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 20 ரூபான்னு இப்போ கடையெல்லாம் பார்க்குறீங்கல்ல, அந்த கடையிலலாம் நிறைய பொருளாக குவிச்சு போட்டு வைக்கிறாங்கல்ல, அதான் ஹீப்.
சரியா? அப்போ இந்த ஹீப் மெமரிங்கிறது என்னென்னா, நம்ம கிரியேட் பண்ணுறோம்ல, நம்ம ஒரு கிளாஸில் எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இங்கேயே நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். சாதாரணமாக நம்ம பெரிய ப்ராஜெக்ட் பண்ணல, ஆனாலும் நாலஞ்சு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிடுறோம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு நான் பேசுகிறதெல்லாம் என்னது? மெமரி. இப்போ எனக்கு இங்கே மெமரி கொடுங்க, இங்கே மெமரி கொடுங்க, இங்கே மெமரி கொடுங்க, இங்கே மெமரி கொடுங்க, மெமரியை பிடிச்சி ஆக்குபை பண்ணுறது. அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி ஜேவிஎம் கொடுக்கணும்ல. அப்போ ஜேவிஎம் என்ன பண்ணுனா, தன்னோட தனக்கு அலகேட்டாக இருக்கிற ஒரு ஏரியாவில் ஹீப் மெமரின்னு ஒன்று க்ரியேட் பண்ணும். ஹீப் மெமரி தான் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான மெமரி. ஸ்டாக் மெமரி மெத்தட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாக் மெமரியில் வச்சு தானே எந்த ஆப்ஜெக்ட் வச்சுன்னு கனெக்ட் பண்ணுறோம். அப்போது அது எந்த ஆப்ஜெக்டை வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட்டுக்குன்னு தனியாக ஹீப் மெமரின்னு ஒன்று இருக்கும். அந்த ஹீப் மெமரியில் ஸ்ட்ரிங்குக்குன்னு ஒரு தனி ஏரியாவை பிரிச்சுருவாங்க. ஏன்னா ஸ்ட்ரிங் ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ், ஸ்ட்ரிங் கிளாஸ் இல்லாமல் மெயின் மெத்தடே கிடையாது. அப்போ ஸ்ட்ரிங்குக்குன்னு ஒரு தனி ஏரியாவை பிரிச்சிடுறாங்க. அந்த ஏரியாவுக்கு என்ன தெரியுமா பேர்? ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல், எஸ்சிபி அப்படின்னு பேர். என்னங்க பண்ணும் இந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்? இந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் தான் நீங்கள் நியூ கீவேர்டு இல்லாமல் க்ரியேட் பண்ணுற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும், அதாவது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் இஸ் பார்ட் ஆஃப் ஹீப் மெமரி. ஹீப் மெமரி வேறு, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் வேறேன்னு புரிஞ்சிக்க கூடாது. ஹீப் மெமரி எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் கொண்டு வந்து வைக்கும். நீங்கள் எந்த டேட்டா டைப்பில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்டை கொண்டு வந்து வைக்கும். அதில் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ், எஸ்பெஷலி ஸ்ட்ரிங்குக்கு நியூ கீவேர்டு இல்லாமல் நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து வைக்கும். அப்படி வைக்கும்போது ஏற்கனவே அந்த கண்டென்ட் இருக்கா, ஏற்கனவே அந்த கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதையே பாயிண்ட் பண்ணலாமே அப்படின்னு ஜாவா புரிஞ்சுக்கும். இதுதான் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல். அப்போ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலுங்கிறது, அதை எழுதி வச்சுக்கலாமா? ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் இஸ் எ ஸ்பெஷல் ஏரியா ரிசைடிங் இன்சைட், எங்கே இருக்கு? ஹீப் மெமரி. அப்போ வாட் இஸ் ஹீப் மெமரி? ஹீப் மெமரி இஸ் ஏரியா வேர் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் மெமரி கொடுக்குற ஒரு இடம் தான் ஹீப் மெமரி. அப்போ இந்த ஸ்பெஷல் ஏரியாவில் ஹியர் ஆல் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் வில் பி ஸ்டோர். இதுதான் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல். இப்படி ஒரு தனி ஏரியாவை கொடுக்கும். எதுக்குங்க இப்படி தனி ஏரியா? ஏன்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மெமரி கன்சம்ஷன் ரொம்ப பண்ணும். ஆப்ஜெக்ட்ஸுக்கு மெமரி எப்படி கன்சியூம் ஆகும்? ஆப்ஜெக்ட்ஸுக்கான மெமரி டைனமிக் மெமரி, கரெக்டாக எவ்வளவுன்னே சொல்ல முடியாது. அப்போ டைனமிக் மெமரினா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுதுன்னா நம்ம எதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்? மெமரி அலோகேட் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் ஜாவாவில் தனியாக ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வச்சு, இல்லை இல்லை நம்ம வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் வரைக்கும் டீப்பாக திங்க் பண்ணால் தான் நம்ம லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஆப்ஜெக்ட்ஸுக்குன்னு தனியாக, அதுலேயும் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் ப்ராஜெக்ட்டே 99% பண்ண முடியாது. நார்மலாக நீங்கள் ஏதோ ஒரு டபுள் கோட்ஸில் ஒன்று பிரிண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக அது இல்லாமல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு போகிறோம். சரி, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது குவஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். வேறு எந்த டேட்டா டைப்புக்கும் இப்படி ஸ்பெஷல் ஏரியா கிடையாது. இன்டீஜருக்கு, ஃப்ளோட்டுக்கு, அதை நீங்கள் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணாலும் அப்படி ஸ்பெஷல் ஏரியாஸ், நல்ல க்வெஸ்டின், அப்படி ஸ்பெஷல் ஏரியாஸ் எதுவும் கிடையாது. சரியா? அது எல்லாமே இன்டர்னலாக இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கான கரஸ்பாண்டிங் கிளாஸஸ்க்கு ரேப்பர் கிளாஸஸ்னு பேர். ரேப்பர் கிளாஸஸ் இன்டர்னலாக நியூ கீவேர்டு இல்லாமல் க்ரியேட் பண்ணுறது நம்ம பண்ணுறோம். பண்ணும்போது அது உள்ளே போய் தேவைப்பட்டால் வேரியபிளாக ஸ்டோர் ஆகும், தேவைப்பட்டால் ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகும். புரியுதா? ஓகே, வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? சரி, ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஹீப் மெமரி சொன்னீங்க, அப்புறம் மெத்தட்ஸ் வந்து ஸ்டாக் மெமரியா? ஆமா, ஸ்டாக் மெமரி, கரெக்ட். ஓகே, இவ்வளவுதான் மேஜரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ நான் நியூ கீவேர்டோடையும் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணலாமா? இப்போ நான் இதெல்லாம் எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டுறேன். அப்போ நான் நியூ கீவேர்டு பற்றி, நியூ கீவேர்டோட பண்ணுறதே எனக்கு இதில் செஞ்சு காமிங்களேன் அப்படின்னா பண்ணலாம்.
நியூ கீவேர்டோட ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணால் நார்மல் ஆப்ஜெக்ட்ஸாக அதை ஜாவா கன்சிடர் பண்ணும். எப்படி இப்போ பாருங்கள், இதே கண்டென்ட் எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங், இப்போ பேங்க் நேம், பேங்க் நேம் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு கொடுத்து எஸ்பிஐ அப்படின்னு க்ரியேட் பண்ணலாம். இதே மாதிரி பேங்க் நேம் ஒன், இதே மாதிரி பேங்க் நேம் டூ அப்படி க்ரியேட் பண்ணலாம். நியூ கீவேர்டு வச்சு, நியூ கீவேர்டு வச்சு பண்ணுறது நார்மலான ஒரு விஷயம். இப்போ இதோட ஹேஷ் கோடையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். பேங்க் நேம் டாட் ஹேஷ் கோட் அப்படின்னு எடுத்து பார்க்கலாம். பேங்க் நேம் ஒன் டாட் ஹேஷ் கோட், பேங்க் நேம் டூ டாட் ஹேஷ் கோடையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒன் டாட் டூ டாட் அப்படின்னு நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நியூ கீவேர்டு வச்சு நீங்கள் கொடுக்கும்போதும் கண்டென்ட்டை வெரிஃபை பண்ணும். கண்டென்ட்டு சேமாக இருந்தது அப்படின்னா அதே மெமரியை பாயிண்ட் பண்ணும். இப்போ நான் மூணுத்துக்கும் கொடுத்துருக்கேன், மூணுத்துக்குமே ஒரே ஹேஷ் கோடு காமிக்குது. இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்று எழுதுகிறேன், இந்தியன் பேங்க், கனரா பேங்க் அப்படின்னு எழுதுகிறேன். இப்படி எழுதும்போது ஹேஷ் கோடு வேல்யூஸ் மாறும். அப்போ கண்டென்ட்டு சேமாக இருந்தாலே எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டை பண்ணும் அப்படிங்கிற பாயிண்ட் புரியுதா? நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும், இப்போ நான் அந்த இடத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது, இப்போ இதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதுகிறேன், அப்பவும் பார்த்துக்கோங்க இந்த வெரிஃபை, இதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்மால் லெட்டரில் எழுதுனா எஸ்பிஐயும் ஸ்மால் எஸ்பிஐயும் ஈக்குவல் கிடையாது, ஏன்னா கே சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அப்போ கே சென்சிட்டிவ் லாங்குவேஜுங்கிறதுனால இது ரெண்டும் ஒன்று கிடையாது. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல என்னென்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? எதுவும் சந்தேகம் இல்லை. சொல்லுங்க. நியூ கீவேர்ட் வச்சு சேம் கண்டென்ட்ட வெரிஃபை பண்ணீங்கல்ல, அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்கல்ல, வேற கிரியேட் பண்ணா வந்து அந்த ஹாஷ் கோட் பாயிண்ட் பண்ணாது, வேற எது பாயிண்ட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அதையும் பண்ணுவீங்க. என்ன கேக்குறீங்க? நியூ கீவேர்ட் வச்சு ஸ்ட்ரிங்ல எனக்கு வேற ஹாஷ் கோட் தான் இருக்கும். ஒரே கண்டென்ட் இருக்கும்போது ஒரே மெமரியை யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது ப்ராஃபிட்டா அவங்க பாக்குறாங்க, அதனாலதான் எடிட் பண்ண விடாம தடுக்கிறாங்க. சரியா? இப்படி நம்ம நியூ கீவேர்டு வச்சு கிரியேட் பண்ணோன்னா அந்த ஹீப் மெமரியில் ஏ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நான் அந்த ஹீப் மெமரி காம்ச்சனில் நியூ கீவேர்டு வச்சு பண்ணால் வழக்கமான ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகிறது, நியூ கீவேர்டு இல்லாமல் பண்ணால் எனக்கு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் கிரியேட் ஆகும். சரியா? இதுதான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படிங்கிறதுக்கு இருக்கிற பின்னாடி இருக்கிற இந்த பிஹைண்ட் தி சீன் ஸ்டோரி. சரி, இவ்வளோ தான் அந்த இப்போ நம்ம ஸ்ட்ரிங் இஸ் ஸ்ட்ரிங்கோட ப்ராப்பர்ட்டிஸில் முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படிங்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டி நல்லாயிருக்கு, ஆனால் இப்போ நான் என்னங்க ஆதார் கார்டுக்கோ பேன் கார்டுக்கோ இல்லை ஸ்டேட் பேங்க்குக்கோவோ ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், நான் ஒரு அஞ்சு பேர் வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற அஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு நான் ப்ராஜெக்ட் பண்ணுவேன், அப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிற ப்ராப்பர்ட்டியே வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதுக்கான சாய்ஸஸ் இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு கேட்டால், அதுதான் ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர். ஸ்ட்ரிங் மாதிரியே இன்னொரு ஒரு கிளாஸ் இருக்குது, ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர்னு இருக்குது, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? அதை இதை பார்த்துட்டு, ஸ்ட்ரிங்கை பார்த்துட்டு, ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்த்துட்டு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, அப்போ நியூ கீவேர்டு வச்சும் க்ரியேட் பண்ணலாம், நியூ கீவேர்டு இல்லாமலும் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஸ்ட்ரிங் அரே ஆர்கியூமெண்ட், இப்போ ஸ்ட்ரிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஏற்கனவே நம்ம அரே படிச்சிட்டோம், இப்போ ஸ்ட்ரிங்கை படிக்கிறோம். அப்போ இப்போ தான் இந்த ஸ்ட்ரிங் அரே ஆர்கியூமெண்ட்ஸ் எதுக்கு, இது வரைக்கும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கிளாஸை அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறேன், ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸுங்கிற கிளாஸை காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஒரு சேவ் பண்ணிவிட்டு இதை நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். இதை ஏதாவது ஒரு ஃபோல்டரில், நான் இப்போ ஜாவா அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் இதை சேவ் பண்ணிக்கிறேன். பேர் என்ன இருக்குது, இதுக்கு என்ன பேர் வைக்கணும், ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் டாட் ஜாவாவா, ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் டாட் ஜாவா அப்படின்னு இதுக்கு பேர் வச்சு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த கிளாஸை போய் கம்பைல் பண்ண போகிறேன், இப்போ இந்த ஃபோல்டரில் தான் இருக்கிறேன், இதை போய் கம்பைல் பண்ண போகிறேன், ஜாவா சி ஸ்ட்ரிங் லேர்னிங் டாட் ஜாவா அப்படின்னு கம்பைல் பண்ணுறேன், எந்த கம்பைலேஷன் இஷ்யூவும் இல்லை. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதெல்லாம் இப்போ இதை நான் கற்றுக்க போகிறதில்ல, இப்போ என்னோட இது நமக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ என்னோடய லேர்னிங் என்னென்னா இது என்னது,
அப்படிங்கிற பாயிண்ட் தான். இப்போ நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன் இந்த இடத்துல, பப்ளிக் வாய்ட் ஆட் ஆஃப் அரேவை தான் பாஸ் பண்ணலாமே. அப்போ நான் அரேன்னு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணுறேன். எனக்கு இருக்கிற டவுட் வந்து, ஓகே நான் இப்படி ஒரு அரேவை கால் பண்ணுறேன். இப்போ நான் சாதாரணமான கிளாஸ் தான் பாருங்கள், இப்போ ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், எஸ்எல் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன், எஸ்எல் டாட் ஆட் ஆஃப். ஆட் ஆஃபில் நான் இங்கே ஒரு அரே பாஸ் பண்ணணும், கரெக்டா? நான் சொல்கிறது சரியா? இப்போ நான் ஒரு அரே வச்சுக்கிடுறேன், 10, 20, 30 நான் ஒரு அரே இங்கே வச்சுக்கிடுறேன். இந்த அரேவை நான் எஸ்எல் டாட் ஆட் ஆஃப் அப்படிங்கிறதுல இந்த அரேவை நான் பாஸ் பண்ணுறேன், பண்ணலாமா? சரி, அப்போ நான் இந்த இடத்துக்கு போயிட்டு, அரே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ நான் ஏஆர் டாட் லென்த்னு கொடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? 3 வருதா பார்ப்போமா. இப்போ நான் திரும்பவும் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ ஜாவா ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். என்னங்க வேற நோ கிளாஸா? ராங் நேம் ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸா? பேக்கேஜ் நேம் கொடுத்துருக்கேன்ல அதனால். சரி, இப்போ பேக்கேஜை ரிமூவ் பண்ணிடுறேன். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணல, ஜாவா சி ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் டாட் ஜாவா. இப்போ ஜாவா ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் கொடுத்தாச்சு. நம்பர் 3 இந்த அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. இந்த அரேவோட லென்த் வந்து 3. அப்போது இங்கே என்ன ஆர்கியூமெண்ட் பாஸ் ஆகுதோ அந்த ஆர்கியூமெண்ட்டோட லென்த்தை நான் இங்கே பார்க்க முடியும். இது எனக்கு தெரியுது. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை எடுத்து வச்சுக்கிறேன். என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, சரிப்பா நீ இப்படி பண்ணியிருக்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நீ மெயின் மெத்தடில் ஒரு ஸ்ட்ரிங் அரே வச்சுருக்கேல்ல, அதோட லென்த் என்னன்னு கேட்குற, கேட்கலாம்ல? அப்போ எனக்கு மெயின் மெத்தடில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் அரே வச்சுருக்கீங்களே, ஏஆர்ஜிஎஸ்னு, அது ஸ்ட்ரிங் அரே தானே? அப்போ அதோட லென்த் என்ன? அதை பிரிண்ட் பண்ணுனா என்ன பிரிண்ட் ஆகும்? ஒரு அரேவை பிரிண்ட் பண்ணுனா என்ன பிரிண்ட் ஆகும் இதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள். இப்படி கேட்கலாமே. அப்போ நான் இங்கே போயிட்டு திரும்ப ஜாவாசி ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் டாட் ஜாவான்னு கொடுக்குறேன். இப்போ ஜாவா ஸ்ட்ரிங் லேர்னிங் அப்படின்னு கொடுத்தா 0. இது புரியுதா? ஏன்னா நான் எந்த ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணல ஸ்ட்ரிங் அரேவுக்கு. அப்போ டிஃபால்ட் ஸ்ட்ரிங் அரேவோட லென்த் வந்து 0. அடுத்து ஏஆர்ஜிஎஸ்ங்கிறத பிரிண்ட் பண்ணால் ஜாவா டாட் லேங் டாட் ஸ்ட்ரிங். ஏன்னா அது ஸ்ட்ரிங் பேக்கேஜில் தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்குங்கிறது ஜாவா டாட் லேங் இந்த பேக்கேஜில் தான் இருக்குது. அதான் ஜாவா டாட் லேங். இங்கே இருக்கிறது அட்டுக்கு அப்புறமா இருக்கிறது அதோட ஹேஷ் கோடோட ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ. எந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணாலும் அதானே பிரிண்ட் ஆகும். அப்போ அரே அரேங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான். அப்போ அரே ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணாலும் அதுதான் எனக்கு பிரிண்ட் ஆகுது. சரி, இது புரிஞ்சிருச்சு. இப்போ நான் பாருங்களேன், இப்போ எனக்கு இருக்கிற டவுட்டை சொல்கிறேன், அதை அங்கேயே நிற்கட்டும். இப்போ டவுட் நம்பர் 1, இந்த ஆடுங்கிறதுல இங்கே நான் ஏஆர்னு தான் பேர் கொடுக்கணுமா, வேறு ஏதாவது பேர் வச்சுக்கலாமா? ஏஆருக்கு பதிலாக பிஆர் சிஆர்னு பேர் வச்சா தப்பா? என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இது என்னோட மெத்தட், என்னோட மெத்தடுக்கான ஆர்கியூமெண்ட் நேம், நான் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ இந்த ஏஆர்ஜிஎஸ்லேயும் நான் என்ன வேணாலும் வச்சுக்கலாமா, இல்லை ஏஆர்ஜிஎஸ்ன்னு தான் வைக்கணுமா? என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே பிசிடின்னு பேர் வச்சுக்கலாம், இங்கேயும் அதை கொடுத்துக்கலாம், இங்கேயும் அதை கொடுத்துக்கலாம், எந்த தப்பும் இல்லை. சரி, இது ஒரு பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. சரி, இது ஒரு பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? இப்போது அடுத்த பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்கே ஆடுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஆடுங்கிற மெத்தடுக்கு ஒரு அரேவுன்னு ஆர்கியூமெண்ட்டாக வச்சுருக்கேன். அந்த அரேவை தான் நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஒரு அரே கிரியேட் பண்ணி அதை தான் நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் போயிட்டு, இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் ஏஆர் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 10 பிரிண்ட் ஆகும். சரி, இப்போ நான் ஏஆர் ஆஃப் 0 ஈக்குவல்ஸ் டு 100 அப்படின்னு இப்படி மாடிஃபை பண்ணலாமா? பண்ணலாம்ல, பண்ணலாம். அப்போ அதே மாதிரி இந்த அரேவை நான் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மெயின் மெத்தடில் இந்த ஸ்ட்ரிங் அரே எதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேள்வி வந்தால் இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுமா? இப்போ பாருங்கள், இப்போ தான் புதுசாக சில விஷயங்கள் பண்ண போகிறோம்.
என்னென்ன பண்ண போறோம். இப்போ இந்த லைன் எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன், 8, 9, 10 எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அது எனக்கு தேவையில்லைங்கிறதுனால கமெண்ட் பண்ணுறேன், சரியா? கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஜாவாசி முதல்ல நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறோம். ஜாவாசி ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் டாட் ஜாவா ஸ்பேஸ். இப்போ இந்த இடத்துல விமல், வித்யா, லதா, சிங்காரம்னு ஸ்பேஸோடு கொடுத்துட்டேன். எத்தனை பேர் பேர் இருக்கு? 4 பேர் இருக்கு. என்ன கொடுத்துட்டாங்க? எரர். கிளாஸ் நேம்ஸ் விமல், வித்யா, லதா, சிங்காரம் ஆர் ஒன்லி அக்செப்டட் இஃப் அனடேஷன் ப்ராசஸிங் இஸ் எக்ஸ்பிளிசிட்லி ரெக்வஸ்டட். இப்படி கொடுக்கலாமா? இதுதான் இப்போ இருக்கிற க்வெஸ்சன். இப்போ நான் முதல்ல இதை ரன் பண்ணுறேன், அதாவது முதல்ல இதை கம்பைல் பண்ணிக்கிறேன். கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணும்போது இதை கொடுத்து காமிக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்படி ரன் பண்ணும்போது இந்த 4 பேர் பேரையும் நான் கொடுக்குறேன், சரியா? இப்போ விமல், வித்யா, லதா, சிங்காரம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன அவுட்புட் வருது? எப்படி 4 வந்தது? நீங்க இங்க என்ன குடுக்குறீங்களோ ஆப்ஜெக்ட் எப்போ கிரியேட் ஆகும்? ரன் டைம்லயா கம்பைல் டைம்லயா? ரன் டைம்ல. அதனாலதான் நான் இங்க ரன் பண்ணும்போது கொடுக்காம கம்பைல் பண்ணும்போதே ஆப்ஜெக்ட்டை கொடுத்துட்டதுனாலதான் எனக்கு இந்த எரர் வந்துருச்சு. இல்லைங்க, நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எரர் வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல ஐயோ ஜாவா சீனு கொடுத்து அதை கொடுத்துட்டோமே அப்படின்னு தான் அதை நார்மலாக கம்பைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணும்போது நான் ஆப்ஜெக்ட்ஸை கொடுக்குறேன். நான் கொடுக்குற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸா? இந்த 4 ஸ்ட்ரிங் அரே அக்செப்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் கொடுக்குற இந்த 4 வேல்யூவும் இந்த பிசிடிங்கிறதுக்கு உள்ளே போகுது. அதனால தான் பிசிடி டாட் லென்த் 4 வருது, கரெக்டா? சரி, கரெக்டாங்கிறத இன்னொரு ஆங்கிளில் கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ பிசிடி ஆஃப் 0, பிசிடி ஆஃப் இந்த 4 நான் திரும்ப கொடுக்க போகிறேன். பிசிடி ஆஃப் 0, 1, 2, 3. எனக்கு எக்கோ அடிக்குது இங்கே. ஒரு நிமிஷம், சரி. அப்போ பிசிடி ஆஃப் 0, பிசிடி ஆஃப் 1, 2, 3 மூணையும் நான் இப்போ கொடுத்துட்டேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு போய் பார்க்க போகிறேன். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டேன். ஜாவா சி ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் டாட் ஜாவா, ஜாவா ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் விமல், வித்யா, லதா, சிங்காரம்னு கொடுத்துட்டா இந்த 4 அவுட்புட்டும் வந்துருச்சா? இதுதான் நம்ம கற்றுக்கிட்டுறது. அப்போ இந்த ஸ்ட்ரிங் அரே எதுக்காக எனக்கு யூஸ் ஆகுது? கமாண்ட் ப்ராம்ப்டில் நான் இன்புட் கொடுக்கணும் என்னோட ப்ரோக்ராம்க்கு. அந்த இன்புட்டை எடுத்து வச்சுட்டு என்னோட ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகணும். அப்போ ஸ்ட்ரிங்குங்கிற பேரில் ஸ்ட்ரிங்கில் எதை வேணாலும் கொடுக்கலாமா? ஸ்ட்ரிங்கில் அல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் கொடுக்கலாமா? என்ன கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் ஏத்துக்கும், கரெக்ட் தானே? கரெக்டா? அதனாலதான் நமக்கு இப்படி அவுட்புட் வருது. அங்க நான் 4 தான் பிரிண்ட் பண்றேன், பிசிடி ஆஃப் 0, 1, 2, 3 தான் பிரிண்ட் பண்றேன். அதனாலதான் 4 அவுட்புட் வந்திருக்கு, மீதி 2 வரல. வேணும்னா நான் மீதி 2 பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ மீதி 2 நான் எப்படி பிரிண்ட் பண்ணுறது? ஒரு லூப் எழுதிக்கலாமா? ஃபார் இன்ட் i = 0, i <bcd.length, i++. இப்படி ஒரு லூப் எழுதிக்கலாம். இப்படி ஒரு லூப் எழுதிட்டு system.out.println bcd ஆஃப் i அப்படின்னு நான் கொடுக்கலாம். அப்போ நான் இங்கே என்னென்னலாம் இன்புட்டாக கொடுக்குறேனோ இது எல்லாமே எனக்கு வந்துடும். எல்லாமே எனக்கு வந்துருச்சா? அப்போ யூசர் என்ன டேட்டா டைப்பில் வேணாலும் இன்புட் கொடுப்பாரு. யூசர் ஸ்ட்ரிங்கில் கொடுப்பாரு, யூசர் இன்டீஜரில் கொடுப்பாரு, ஃப்ளோட்டில் கொடுப்பாரு, பைட்டில் கொடுப்பாரு, எப்படி வேணாலும் கொடுப்பாருங்க. அப்போ எப்படி வேணாலும் கொடுக்கறத வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே சாய்ஸ் என்னது? ஸ்ட்ரிங் தான். அதனால தான் நம்ம இங்கே மெயின் மெத்தடில் ஸ்ட்ரிங் அரே வச்சுருக்கோம். அப்போ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அரே இன் மெயின் அப்படின்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லலாம்? இப்போ மெயின் மெத்தடே பற்றி இப்போ தான் படிக்கிறோம் ஃபுல்லாக. இந்த ஸ்ட்ரிங் அரே ARGS அப்படின்னு மெயின் மெத்தடில் இருக்கிறது யூஸ்ஃபுல் ஃபார் கெட்டிங் யூசர் இன்புட்ஸ் ஃப்ரம் கமாண்ட் ப்ராம்ப்ட் அட் ரன் டைம். இது புரியுதா?
பண்ண போகிறேன். நான் இந்த இடத்துல இப்போ ஸ்ட்ரிங் அரேவா நான் எல்லா வேல்யூஸையும் இன்டீஜராக கொடுக்க போகிறேன். அப்போ இன்டீஜராக கொடுக்குறதெல்லாம் இப்போ நான் இதை முதல்ல உங்களுக்கு எடுத்து வச்சிடுறேன், அதுக்கப்புறமா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ நான் இன்டீஜராக எப்படி டைப் காஸ்ட் பண்ணுறது, என் கையில் இருக்கிற ஸ்ட்ரிங்கெல்லாம் இன்டீஜராக எப்படி டைப் காஸ்ட் பண்ணுறது, இப்போ என்ன பண்ணணும். இப்போ நான் இன்டீஜர் ஐன்னு ஒரு வேல்யூவாக வச்சுக்கிடுறேன், சரியா? ரேப்பர் கிளாஸஸ், இந்த ரேப்பர் கிளாஸஸ் பற்றி நம்ம பார்க்கல, அப்படி தானே இன்னும் பார்த்துட்டோமா? ஓகே ஃபைன். இப்போ ரேப்பர் கிளாஸஸ் இப்போதைக்கு பார்ப்போமே. இப்போ நான் வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து இன்டீஜராக மாற்றுறது ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு நான் பிசிடி ஆஃப் ஜீரோங்கிறது என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங். அப்போ நான் அந்த ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு போய் நான் இப்படி இன்டீஜராக மாற்ற முடியுமா, இப்படி இன்டீஜராக மாற்றி அதை இன்டீஜர் ஏதோ ஒரு இன்டீஜர் வேல்யூன்னு ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ண போகிறேன். இப்படி பிசிடி ஆஃப் ஜீரோன்னு இப்படி மாற்ற முடிஞ்சதுன்னா மாற்றிக்கலாம். ஜாவா சி ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் டாட் ஜாவா எரர் இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் ஸ்ட்ரிங் கேனாட் பி கன்வெர்ட்டட் டு இன்ட் டைரெக்டாக. ஏன்னா ஸ்ட்ரிங்குன்னு நம்ம கையில் இருக்கிறது ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு போய் வேல்யூவாக எப்படி மாற்றுறது, அப்படி மாற்ற முடியாது. அப்போ அதுக்கு என்ன சாய்ஸ் இருக்குது தெரியுமா? ரொம்ப ஈஸியான சாய்ஸ் இங்கே பாருங்கள். இப்போ பேங்க் நேம் டாட் அப்படின்னு வச்சு இங்கே இல்லை, இப்போ நான் இந்த இடத்துல காமிக்கிறேன். இப்போ நான் ஸ்ட்ரிங் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படி பேங்க் நேம் டாட் வேல்யூ ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த வேல்யூ ஆஃப் என்ன பண்ணோம், நீங்கள் கொடுக்குற இன்டீஜர் ஃப்ளோட் இது எல்லாத்தையுமே எனக்கு ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுத்துரும். அப்போ இது ரிவர்ஸ், எனக்கு வேல்யூ ஆஃப்ங்கிறது இன்டீஜரையோ ஃப்ளோட்டையோ டபுளையோ ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கான மெத்தட். அப்போ இதே மாதிரி எனக்கு இன்டீஜராக மாற்றுறதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா? அப்போது க்வெஸ்டின் என்ன வந்துடுது, என் கையில் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை நான் இப்போ ஒரு இன்டீஜராக மாற்றணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை இன்டீஜராக மாற்றணும்னா, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை இன்டீஜராக மாற்றுறதுக்கான மெத்தட் ஸ்ட்ரிங் கிளாஸில் இருக்கணுமா இன்டீஜர் கிளாஸில் இருக்கணுமா? வெரி நைஸ். ஏன் ஸ்ட்ரிங் கிளாஸில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு, வேற டேட்டா டைப்பை ஸ்ட்ரிங்காக மாற்றணும். அப்போ வேற டேட்டா டைப்பை ஸ்ட்ரிங்காக மாற்றுற வேலையே ஸ்ட்ரிங் கிளாஸ் தானே பண்ணணும். நமக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுங்கிறதுக்கு நம்ம தானே ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ நான் இதை இன்டீஜராக மாற்றணும்னா இன்டீஜர் கிளாஸில் தான் நான் போய் தேடணும். அப்போ நான் இன்டீஜர் அப்படின்னு வச்சுட்டு டாட் வச்சு, இன்டீஜருங்கிறது ஒரு ரேப்பர் கிளாஸ், எல்லா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கும் இருக்கிற ரேப்பர் கிளாஸ், அதில் போயிட்டு எனக்கு மெத்தட் இருக்கா, ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து இன்டீஜராக, இந்த பாருங்கள் பார்ஸ் இன்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கா? பார்சிங்னாலே உடைக்கிறது, ஸ்பிளிட்டிங், அதான் பார்சிங். இதை வந்து ப்ரோக்ராமிங் டேர்மில் பார்ஸ் பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டேட்டாவை பார்ஸ் பண்ணிட்டீங்களா, இப்போ யூசர்கிட்டருந்து எல்லா டேட்டாவும் வரும், அதை பார்ஸ் பண்ணி எடுக்கிறதுனா அதை ஸ்பிளிட் பண்ணி எனக்கு வேணுங்கிறத எடுக்கிறது தான் பார்சிங். இப்போ பார்ஸ் இன்ட் அப்படின்னு எனக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து வர்ற எங்கே என்னோடய இந்த ப்ரோக்ராம்லேருந்து வர்றத நான் இப்படி மாற்றுறதுக்கு பதிலாக இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட் ஆஃப் பிசிடி ஆஃப் ஜீரோ அப்படின்னு மாற்றி நான் அதை இன்ட் ஏ அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃப்ளோட் பி ஈக்குவல்ஸ் டு ஃப்ளோட், அப்போ ஃப்ளோட் கிளாஸில் இருக்கான்னு போய் பார்ப்போமா? இதே மாதிரி ஃப்ளோட்டில் இருக்கா, ஃப்ளோட் டாட் பார்ஸ் ஃப்ளோட் இருக்குது பாருங்கள். இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டினும் கூட. எப்படி நீங்கள் ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றுவீங்க, ஒரு ஃப்ளோ அதை எப்படி ஒரு ஃப்ளோட்டாக மாற்றுவீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நான் ஃப்ளோட் ஃப்ளோட் டாட் பார்ஸ் ஃப்ளோட் ஆஃப் பிசிடி ஆஃப் ஒன் இப்படி மாற்றுறேன். ரெண்டு விஷயம் பண்ண போகிறேன். இப்படி மாற்றிட்டும் பிரிண்டலன் மாற்றுறதுக்கு முன்னாடி அதை ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன், ரெண்டையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். பிஃபோர் சேஞ்சிங், பிஃபோர் சேஞ்சிங் டேட்டா டைப். அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வருது, மாற்றினதுக்கு அப்புறமா ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்க போகிறேன். அப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வருது, அதாவது கமாண்ட் ப்ராம்ப்டில் வாங்குகிற வேல்யூஸை நான் ஸ்ட்ரிங்காகவோ இன்டீஜராகவோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற டிஸ்கஷன். இதில் ஏதாவது புரியலைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். கம்பைல் ஆயிடுச்சு. ஜாவா ஸ்ட்ரிங் லேர்னிங். இப்போ நான் ரெண்டு இன்புட் கொடுக்க போகிறேன். இன்புட் நம்பர் ஒன் ஹண்ட்ரட், இன்புட் நம்பர் டூ
123.4f. Before changing, after changing, என்ன நடந்திருக்கு? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ஏன் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு? இங்கேயும் கன்கார்டினேஷன் பிளஸ் கொடுத்திருக்காங்க. இங்க ஏ கொடுக்கல, அதனால அப்படி இருக்கு. கரெக்ட் தானே? ஏ பி தானே நான் கொடுக்கணும். ஏ பிளஸ் பி கொடுக்கணும். நான் பிசிடியை காப்பி பண்ணி அப்படியே வச்சிருக்கேன், அதனால ஒரே மாதிரி இருக்கு. இப்போ நான் போய் மாத்துறேன், கம்பைல் பண்ணிட்டு மாத்துறேன். சரியா சேஞ்ச் பண்ணியிருக்கேன்ல. இந்த அவுட்புட் புரியுதா? அவ்வளோதாங்க. அப்போ அதனால தான் நம்ம மெயின் மெத்தடில் ஸ்ட்ரிங் அரேவே வைக்கிறோம். ஏன்னா ஸ்ட்ரிங் அரே வச்சுருந்தா நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கேஸ் பண்ணிக்கலாம், நம்ம அதை வந்து மாற்றிக்கலாம். அப்போ நம்ம இப்போ என்ன கற்றுக்கிட்டோம்? எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டீஜராகவோ ஃப்ளோட்டாவோ மாற்றுறது அப்படிங்கிறது கற்றுக்கிட்டோமா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல இருந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக வரும், அதை இன்டீஜராக ஃப்ளோட்டாக மாற்றினா தான் நமக்கு வேணுங்கிற டேட்டா மேனிப்புலேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சாலும் ரொம்ப முக்கியமான இடம், நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது என்னது, ஸ்ட்ரிங்கை இன்டீஜராகவும் ஸ்ட்ரிங்கை ஃப்ளோட்டாகவும் மாற்றிருக்கோம். இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றணும், முடியுமா? இப்போ இந்த ஏபிங்கிறத எனக்கு ஸ்ட்ரிங்காக மாற்றணும், அவ்வளோதான். அப்போ அதுக்கு ஏ, இப்போ பாருங்கள், அதுக்கு தான் இங்கே என்ன மெத்தட் நம்ம பார்த்தோம். இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சேன்ல பேங்க் நேம். இப்போ நமக்கு என்ன மாற்றணும், நம்ம கையில் இருக்கிறது இன்டீஜர். இன்டீஜரை எடுத்துகிட்டு போய் எனக்கு ஸ்ட்ரிங்காக மாற்றணும், கரெக்டா? அப்போது இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா வேல்யூ ஆஃப், கரெக்டா? ஏன்னா அதை நான் கொடுக்குற இன்டீஜர் எனக்கு ஸ்ட்ரிங்காக மாறிடும். இப்போ நான் இங்கே போயிட்டு இந்த பாருங்கள், இப்போ ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் கேபிட்டல் ஓவா ஸ்மால் ஓவா, கேபிட்டல் ஓ தான், வேல்யூ ஆஃப் ஏ. இப்போ இதே மாதிரி ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் பி. அப்போ ஒரு இன்டீஜரை ஒரு ஃப்ளோட்டை நான் திரும்ப ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டேன். இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் எஸ் பிளஸ் எஸ் டூன்னு கொடுத்தா எனக்கு என்ன வரணும்? இப்போ இது வந்து ஸ்ட்ரிங் ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் டு ஆஃப்டர் சேஞ்சிங் டு ஸ்ட்ரிங். வருதா பார்ப்போமா? இப்போ கம்பைல் பண்ணிக்கிறேன், ஜாவா சி ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ ஜாவா ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ். அப்போ இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோன்னா, எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை வேறு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு மாற்றுறது, வேறு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றுறது. இதே தான் இப்போ ரேப்பர் கிளாஸஸாக மாற்றுறதும் இதே தான். இப்போ ரேப்பர் கிளாஸஸாக மாற்றுறதுலாம் முன்னாடிலாம் பெரிய ப்ராசஸ் இருந்தது, ஜாவா ஃபைவ்க்கு அப்புறமா. இப்போ எனக்கு இது வந்து வேரியபிள், சரி அதை அடுத்து சொல்கிறேன். இது வரைக்கும் சொன்னதில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் இருக்குது? அப்போ நான் வந்து இதுக்கு அப்புறமா தான் இந்த ரேப்பர் கிளாஸாக மாற்றுறது ரொம்ப ஈஸி, ஒன்றுமே கிடையாது. இப்போ என்கிட்ட இருக்கிறது வேரியபிள், இந்த வேரியபிளை இன்டீஜர் ஆப்ஜெக்டாக மாற்றணும்னு நினைக்கிறேன். நான் இன்டீஜர் சரியா ஏன்னு கொடுத்துட்டு ஏன்னு கொடுத்தேன்னா இதுக்கப்புறம் இந்த ஏஏங்கிறது ஆப்ஜெக்ட், இந்த ஏஏங்கிறது ஆப்ஜெக்ட். என்னங்க டிஃப்ரென்ஸ்? இது ரெண்டு ஒன்று தானே. இப்போ இந்த ஏஏன்னு பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு இன்டீஜர் வேல்யூ தான் பிரிண்ட் ஆக போகுது, இந்த ஏவை பிரிண்ட் பண்ணாலும் இன்டீஜர் வேல்யூ தான் பிரிண்ட் ஆக போகுது. டபுள் ஏன்றது ஆப்ஜெக்ட், ஏன்றது இன்ட் டேட்டா டைப். ஆமாம். அப்போ ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறதுல என்ன ப்ராஃபிட்? ஒன்று மெமரி, கரெக்டாக. இன்ட் டேட்டா டைப்போட மெமரி வேறு, இன்டீஜர் ஆப்ஜெக்டோட மெமரி வேறு. இன்டீஜர் ஆப்ஜெக்ட்டுக்கு டைனமிக் மெமரி. அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இன்னொன்று இப்போ பாருங்களேன், இப்போ நான் இன்டீஜர் ஏஏ அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஏஏ டாட் அப்படின்னு வச்சா இன்டீஜர் கிளாஸில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல.
புரியுதா? இப்போ எனக்கு என்னென்னலாம் வேணும், ஒரு இன்ட்டோட கரஸ்பாண்டிங் ஃப்ளோட் வேல்யூ வேணும், ஒரு இன்ட்டோட கரஸ்பாண்டிங் லாங் வேல்யூ வேணும், ஒரு இன்ட்டோட கரஸ்பாண்டிங் ஷார்ட் வேல்யூ, ஒரு இன்ட்டோட கரஸ்பாண்டிங் பைட் வேல்யூ. ஒரு இன்டீஜரையும் இன்னொரு இன்டீஜரையும் கம்பேர் பண்ணி எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லணும். ஒரு இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றணும். இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் எனக்கு இந்த கொடுத்துருக்காங்களா. இது போக நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஒரு இன்டீஜர் கிளாஸில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்குமே எனக்கு இந்த இன்டீஜர் ஆப்ஜெக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்டீஜர் மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சரிதானே? இன்டீஜர் மெத்தட் இல்லை, இன்டீஜர் இன்ட் வேல்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்காது, இன்டீஜர் ஆப்ஜெக்ட் இருந்தால் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இன்ட்டுக்கும், அதாவது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை ஏன் நான் ப்ரிமிட்டிவாக மாற்றுறோம், நான் ப்ரிமிட்டிவாக மாற்றினாலே என்ன மீனிங், நிறைய வேரியபிள்ஸ், அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸாக மாற்றி அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அதை வச்சு நான் மெத்தட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுவேன். அதான் அதோட கோல், அதுக்காக மாற்றுறது தான். இப்போ எங்கெங்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய நீடு இருக்கோ அங்கெல்லாம் நான் எப்படி மாற்றிக்கலாம். இது வரைக்கும் சொன்னதில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது உங்களுக்கு? அப்படி க்வெஸ்சன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நான் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், அதெல்லாம் அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸ்ட்ரிங் ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ், நிறைய இடத்துல யூஸ் ஆகிற கிளாஸ். அதனால் இன்டர்வியூலேயும் ஸ்ட்ரிங்லேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஸ்ட்ரிங் எப்படி இப்படி இன்டீஜராக மாற்றுவீங்க, ஃப்ளோட்டாக மாற்றுவீங்க, மெயின் மெத்தடில் ஏன் ஸ்ட்ரிங் நிறைய இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. சரியா, பார்த்துட்டு வரீங்களா? நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் என்னென்ன, நிறைய ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்கும், எல்லாமே ரொம்ப ஈஸியாக புரியும். அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். சொல்லுங்கள். அடுத்த செஷன்ல பார்க்கலாம்.